மையத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். திருப்பாடல் 32:11-19. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தாண்டவரில் எம் அன்பு மக்களே, இயேசுவின் திரு இருதயத்திற்கு நேர்ந்தளிக்கப்பட்ட இந்நாளில் இன்றைய அருள்வாக்கு முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்குரைஞர் அவருக்கு ஆண்டவர் தன் திருவுள்ளத்தை கண்டுகொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். எளிய தென்றல் காற்றில் அமைதியில் இறைவன் அவருடன் பேசுவது, அதைத்தான் எலியா கற்றுக்கொண்டார். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை எளிமையாக மாறுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் நாம் இன்னும் பல சுமைகளை, ஏக்கங்கள், பேராசைகள் என்ற சுமைகளை எல்லாம் நாம் தள்ளி போட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் இறைவன் முன்னிலையில் நாம் நிற்கும் பொழுது அவர் பேசும் மௌனத்தில் அவர் தம் திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இந்த இயேசுவின் திருவுளம் கடவுளின் திருவுளத்தின்படி வாழ நினைப்பவர்கள் அனைத்திலும் பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தத்தை அவரே தருகிறார். அதில் பார்வையிலும் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் தான் நம் குடும்பத்தை காப்பாற்றும். இந்த பரிசுத்த வரத்தையும் நாம் கேட்போம். இன்றைய நாளின் திருப்பலி பிறந்த நாள் நன்றியாக ஒருவரும், மேலும் தோமஸ், ஜார்ஜ் டைசன், அல்மா அகாட்டா, ஜேவியர் பெர்னாண்டோ, கிரேட்டா விராயி, மெதாடியஸ் மெதோடியஸ் ராஜ் பெர்னாண்டோ, பயஸ் கிங்வின் பெர்னாண்டோ மற்றும் கிறிஸ்து அரசர் திரு இறை மக்கள் இவருடைய நாம் இழைப்பாட்டிக்காகவும் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம் குறைகளையும் பாவங்களையும் எண்ணி எல்லாமல்ல இறை தந்த இடம் மன்னிப்பையும் வழிநடத்துதலையும் கோருவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியாகவும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். செய்தருளும் இவ்வாறு நாங்கள்
ஆண்டவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து இந்நிலையான அன்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 9:11-16 முடிய. அந்நாளில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமூன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்து, ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது, நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பியது, தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்ற குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உன் பலிபீடர்களை கொன்றுவிட்டனர், உம் இறைவாக்கினர் வாளால் கொன்றுவிட்டனர், நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரை பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியாய் திரும்பி தமஸ்துக்கு பாதிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய், நிம்சியன் மகன் ஏக்குவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய், ஆபேல் மெக்கோலவை சார்ந்த சாப்பாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 27 இறை வார்த்தைகள் 7-14 முடிய. திருப்பாடல் 27 இறை வார்த்தைகள் 7-14 முடிய. பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும், புறப்பட்டு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும், நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஓம் ஆன்மாவோடும் இருப்பாரா?
எழுதிய தூயன் அர்ச்சியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. அதிகாரம் 5 இறை வார்த்தை 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை இலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரோ மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கே. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சொந்தங்களே, இறை கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சொந்தங்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை அலசி ஆராயக்கூடியவர். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை எப்படி அமைய வேண்டும், அந்த சிந்தனையை நல்ல முறையில் வடிவமைத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை அறிந்தவர். நாம் வெளியே பகட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்வு வெளியில் பார்ப்பதற்கு பிறர் பார்ப்பதற்கு பகட்டு நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் இறைவனை ஏற்று, இறைவனை பற்றி சிந்தித்து, இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்யாமல் இருந்தமென்றால் இறைவன் நம்மை பார்த்து விபச்சாரம் செய்கின்றவர்கள் என்று கூறுகின்றார். நம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் இந்த பகட்டான வாழ்க்கையை விரும்புபவர் அல்ல. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். நம்முடைய உள்ளத்தில் ஆழமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக அறிந்து வைத்திருப்பவர். பலருடைய வாழ்வை பார்த்தீர்கள் என்றால் வெளியே பார்ப்பதற்கு மிக ஆடம்பரமாக இருக்கும், நல்லவர்கள் போல் காட்சி அளிப்பார்கள், நன்மை செய்கின்றவர்கள் போல தோற்றமளிக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்களை அலசி ஆராய்ந்தீர்கள் என்றால் அங்கே இறைவனுக்கு இடம் இருக்காது, தீமைகள் நிறைந்திருக்கும். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தீமையை பற்றியே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்றால், எப்பொழுதும் இறைவனை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்று, இறைவன் தங்களுடைய உள்ளத்திலிருந்து நன்மை செய்கின்றார் என்பதை அறிந்து உண்மையான அன்போடு மற்றவர்களோடு பழகக்கூடியவர்களிடம் இறைவனின் ஆசையும் அருளும் அதிகமாக நிறைந்திருக்கும். அவர்கள் யாருக்கும் எதிராக தீமை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை முழுவதுமாக சுவைத்தவர்கள். தங்களுடைய வாழ்வை இறைவனிடம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இறைவன் நம்மை சரியான பாதையில் வழிநடத்துவார், அவர் நம்மை எல்லோரையும் அன்பு செய்வதற்கான ஆற்றலை கொடுப்பார் என்பதில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவனிடம் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டோமென்றால் இறைவன் நம்முடைய வாழ்வை, நம்முடைய சொந்தங்களை, நம்முடன் இருக்கின்றவர்களை தூய்மையானவராக நமக்கு கொடுப்பார். பல வேளைகளில் இவை நம்மிடம் இல்லாமல் போய்விடுகின்றன. நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்களோடு அடிக்கடி பிரச்சனைகள் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமான அன்பு கொள்ளாமல்,
நம்முடைய உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று அவர்களோடு பழகுவது. இப்படி பழகினோம் என்றால் பல வேளைகளில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றவர்களாக, நம்முடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்றவர்களாக, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தீமையினால் பல வேளைகளில் நாமும் அதே கவலைக்கும் சோகத்திற்கும் ஆளாகி விடுகின்றோம். எனவே இறைவன் இந்த உள்ளத்தை அலசி ஆராய்ந்து அங்கே நன்மை செய்ய வேண்டும் என்பதை அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு ஏற்ற தூய உள்ளமாக மாற்றி வைத்திருந்தோம் என்றால் நம்முடன் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக நம்மை தேடி வருவார்கள், அன்போடு நம்முடன் பழகுவார்கள், யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ செயலோ அங்கு இருக்காது. பார்ந்தவர்களே, வெளியில் வாழக்கூடிய பகட்டான வாழ்க்கைகளும் இந்த உலகத்திற்கேற்ற வாழ்க்கைகளை வாழ்ந்துவிட்டு செல்வதில்லை. நம்முடைய வாழ்வு மாறாக ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் இந்த உலகம் நம்மை பார்த்து நாம் நல்லவர், இவரை பார்க்கின்றோம் இவர் நல்லவராக இருக்கின்றார், இவளை பார்க்கின்றோம் இவர்கள் நல்லவராக இருக்கின்றார் என்று மற்றவர் நம்மை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த பகட்டான வாழ்க்கையை எல்லாம் தேவையில்லை, இறைவன் அவற்றை விரும்புவதும் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் இறைவனை அகிழ்ச்சியாக ஆழமாக பக்தியோடு நீங்கள் வழிபடுகின்ற பொழுதுதான் இறைவன் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த தெளிவான ஒரு ஆசி நிறைந்த வாழ்வை நம்மால் வாழ முடியும். அன்பர்களே, ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக நாம் வரவில்லை, மாறாக நம்மை அழைத்து இருக்கக்கூடிய இறைவன் நாம் தூய்மையாக நல்லவர்களாக அன்புமிக்கவர்களாக எல்லோருக்கும் ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கு அழைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை, ஒரு தனித்துவமான ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்களை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த உள்ளத்தில் கலக்கம் இல்லாதவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவென்றால் யாரும் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள், நம்முடைய உள்ளத்தை கலங்கடிக்க மாட்டார்கள், நம்முடைய உள்ளமும் கவலை கொள்ளாது. அதே போல நாமும் நம்முடன் பழகுகின்றவர்களை நம்மோடு இணைந்திருக்கின்றவர்களை கவலைப்படுத்த மாட்டோம், அவருடைய உள்ளமும் கலக்கம் கொள்ளாது. மற்றவர்களையும் வதைக்க வேண்டும், அவர்களை காயப்படுத்த வேண்டும், அவளை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஒருபோதும் இயலாது. அன்பானவர்களே, இறைவன் நம்மை அழைத்திருப்பது நாம் நம்முடைய உள்ளத்தில் தூய்மையான இறைவனை பக்தியோடு ஏற்று அவரோடு வாழ்வதற்கும், அதே வேளையில் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்களை ஆழமாக அன்பு செய்து அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்தி முழு மனதோடு அவர்களுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்தமென்றால் அதுதான் இறைவன் அழைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு ஆசீரான ஒரு வாழ்வு, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்வதற்காக வரம் வேண்டுங்கள். இந்த பலியில் தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி
நம்பிக்கையின் மறை பொருள் உடலிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலரான புனித தோமையார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்ிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போச்ச பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து ஆண்டவர் அருளும் அமைதியை உளமார பகிர்ந்து கொள்வோம். அமைதி செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் நன்மைக்கான ஜபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம் என்று 101 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரோம். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரோம். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரோம். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரோம். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். Yeah.
ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். யோவான் 7:37-38. என் அன்பு மக்களே, திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய குழந்தைகளுக்கு அது கொடுக்க ஒழுங்கு பண்ண நீங்கள் இன்றும் நாளையும் பங்கு அலுவலகத்திற்கு வந்து குடும்ப அட்டைகளை கொண்டு வந்து பங்கு தந்தையரை நீங்கள் உடனே சந்திக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகள், குழந்தைகள் உங்கள் குடும்பங்களில் இருந்தால் உடனே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க ஒழுங்கு பண்ண பங்கு தந்தையரை உடனே பங்கு குடும்ப அட்டைகளுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்டு பங்கு தந்தையரை இன்றோ நாளையும் சந்திக்க, நேரடியாக சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவர் மீதும் தங்கி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.